இப்போ நீங்கள் நினைக்கிற அந்த ஹார்ன் வந்து வேறு எதுவுமே கிடையாது, அது வேற யாரும் இல்லை, நான் தான். ஜெயிலர் அண்ட் லாக், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக்பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை. உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நைட்டு சாப்பாட்டுக்கு காய்கறி வெட்டிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க எத்தனை வருஷமா சமைக்கிறீங்க அத்தை? எல்லாம் இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான். சின்ன வயசுல எங்க வீட்டுல எங்க அம்மாவும் அப்பத்தாவும் காய் நறுக்கிற வேலை கூட எனக்கு கொடுத்தது இல்ல, எல்லாம் இவருக்காகவும் செல்விக்காகவும் கத்துக்கிட்டதுதான். ஏன் நீங்க இத்தனை வருஷமா சமைக்கிறீங்கல்ல, ஆனா ஏன் காய்கறி இவ்வளவு மெல்ல வெட்டிட்டு இருக்கீங்க? குடுங்க, எப்படி வேகமா வெட்டுறதுன்னு நான் கத்து கொடுக்குறேன். ஐயோ வேண்டாம் மாப்ள, நானே இதெல்லாம் நறுக்கிக்கிறேன். குடுங்க தான், நீங்க வேற குடுங்க மாப்ள. வேணாம் மாப்ள, சொன்னா கேளுங்க, நானே பண்ணிக்கிறேன். நீங்க அம்மன் இருக்க கொஞ்ச நேரம், நீங்க வெட்டிட்டு இருக்கிற மாதிரி வெட்டிட்டு இருந்தா இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி தான். எவ்வளவு வேமா வெட்டினேன் பாத்தீங்களா மாப்ள? உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே இதெல்லாம் வெட்டிருப்பேன். என்ன மாமியாரும் மருமகனும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணுல செல்வி, அத்தைக்கு காய்கறி எவ்வளவு வேமா வெட்டுறதுன்னு கத்து கொடுத்துட்டு இருந்தேன். எனது காய்கறி நறுக்க கத்து குடுக்கறீங்களா? மா என்ன இது? மாப்ள நீங்க போய் உட்காருங்க, நான் போய் சமைச்சு எடுத்துட்டு வரேன். அத்தை நீங்க இந்த வேகத்துல சமைச்சீங்கன்னா சரி வராது. காய்கறி நறுக்கிறதுக்கு எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி வேகமா சமைக்கிறது எப்படின்னு சொல்லி நான் கத்து தரேன். சரியா போச்சு போங்க. ஐயோ வேண்டாம் மாப்ள, நீங்க சமையல் கட்டுக்கு வரவே வேண்டாம், நானே சமைச்சுக்கிறேன். நீங்க இந்த காய்கறி எல்லாம் கொடுங்க. வேலு நீங்க கொஞ்சம் சும்மா உட்காருங்க, நானும் அம்மாவும் சமைக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, இன்னைக்கு நான் தான் சமைச்சு கொடுக்க போறேன், நான் தான் சமையல் கட்டுக்கு போறேன், சரியா? ஐயோ மாப்ள சொன்னா கேளுங்க, யாராவது பார்த்தா தப்பா எடுத்துக்குவாங்க. நாங்க சமைச்சு நீங்க உட்கார்ற இடத்துல கொண்டு வந்து சாப்பாடு போடுறோம், அவர் பார்த்தா எங்க மேல கோவப்படுவாரு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, என்னால வேலை செய்யாம இருக்க முடியலத்த. ஹோட்டல்ல 1000 பேருக்கு சமைச்சா அது தொழில், வீட்டுல உங்களுக்கு சமைச்சா அவமானமா? நான் சமைக்கிறேன், நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஐயோ வேலு என்ன இது விளையாட்டு, நானும் அம்மாவும் இருக்கோம்ல, நாங்க இல்லாத நேரமா பார்த்து நீங்க சமைச்சாலும் பரவாயில்ல, இப்ப எதுக்கு வேலு? ஆமா மாப்ள, நாங்களே சமைக்கிறோம், நீங்க போய் உட்காருங்க தயவு செஞ்சு. அதெல்லாம் முடியவே முடியாது, நீங்க பேசாம இருங்க. சொன்னா கேளுங்க, நீங்க பேசாம இருங்க. செல்வி சொல்லு செல்வி. வேலு உங்க அப்பா பார்த்தா கத்துவாரு மாப்ள. ஏய் செல்வி என்னடி இது, மாப்ள சொல்ல சொல்ல கேக்காம சமையல் வேலைய ஆரம்பிச்சிட்டாரு. விடுமா, அதான் அவரே பண்றாருன்னு சொல்றாருல, பண்ணட்டுமே. நீ கொஞ்ச நேரம் உட்காரு, அவரோட ஆசைக்காக அவர் சமைக்கட்டும். என்னடி புரியாம பேசுற, மாப்ள ஏற்கனவே ஒரு நாள் சமைச்சத என்னால தாங்க முடியல, அவரை வேலை வாங்கிட்டு நம்ம உட்கார்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்காதுடி. நீ எப்படியாவது சொல்லி மாப்பிளைய கூட்டிட்டு வா, போ செல்வி. மனசு உடம்பு சும்மா இருக்க மாட்டேங்குது. இருக்கிற பிரச்சனையில அவருக்கு இது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும், அதனாலதான் இப்படி பண்றாரு. நாம அவரை கட்டாயப்படுத்த வேண்டாம்பா, நான் வேணா போய் அவருக்கு ஹெல்ப் பண்றேன். அம்மா நீங்க உட்காருங்க. ஏய் இரு செல்வி, நான் வேணா போய். அம்மா வேண்டாமா, நான் பாத்துக்கறேன். எனக்கு தெரியாது.